மணப்பாறை அருகே நடுக்காட்டுப்பட்டி இடத்தில் 2 வயது குழந்தை ஆழ்துளை கிணற்றில் விழுந்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. குழந்தை மீட்கப்படுவது எப்போது என்பது குறித்து பல கேள்விகளுக்கு நமது செய்தியாளர் களத்திலிருந்து பதிலளிக்கிறார். பக்ருதி, நீங்க சொல்லுங்க, தொடர்ந்து முழுவீச்சில் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. குழந்தையை மீட்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றன? தொடர்ந்து 4-5 படைகள் தயார் நிலையில் இருந்தாலும் கூட தொடர்ந்து குழந்தையினுடைய, அதாவது அந்த குழந்தையை பத்திரமாக மீட்க முடியும் என்கிற அந்த முயற்சி வந்து பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருப்பதாக தான் சொல்லப்படுகிறது. குறித்த முழு தகவல்களை சொல்லுங்க. கோபிநாத், நேற்று நடந்த இந்த சம்பவம் நேற்று மாலை நடந்தது. அதன் பிறகு விடிய விடிய இந்த, அதாவது குழந்தையை மீட்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வண்ணம்தான் உள்ளார்கள். இன்று அதாவது பேரிடர் மீட்பு குழு எல்லாம் வருவதாக கூறியிருந்தார்கள். தற்போது வரை அந்த குழுக்கள் இதுவரை வந்து சேரவில்லை. தொடர்ந்து அந்த மீட்பதில் அவர்கள் போராடி வரும் காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்க முடிகிறது. குறிப்பாக இந்த பகுதியில் பொதுமக்களை யாரும் அனுமதிக்கவில்லை. அனைத்து பொதுமக்களையுமே தற்போது வெளியேற்றி வருகின்றனர் காவல்துறை உதவியுடன். தற்போது இந்த, அதாவது மீட்பு பணியானது தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே நாம் கூறியது போல் 60 அடி பள்ளத்தில் அந்த குழந்தை இருக்கதாக காலையிலிருந்து நம் செய்தி சொல்வோம். மேலும் தற்போது 2 அடி 5 அடி இறங்கத்தான் செய்கின்றது ஒழியே தற்போது முன்னேற்றம் என்பது தொடர்ந்து முயற்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது. கோபிநாத், தற்போது இங்கு, அதாவது இந்த பகுதியில் தூறலாக பெய்து வருகிறது. அதாவது வெயில் மற்றும் தூறல் மழையாக இருக்கின்றது. தொடர்ந்து மீட்பு முயற்சி செய்து கொண்டு வருகிறார்கள். கோபிநாத், பக்ருதீன், 70 அடி ஆழத்துல குழந்தை இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த ஆழ்துளை கிணறானது எவ்வளவு அடி ஆழத்தில் அது பதிக்கப்பட்டது? அது அதுக்கான முழு விவரம் ஏதேனும் இருக்கா? கண்டிப்பாக கோபிநாத், இந்த மொத்த அளவு 400 அடியாக இது ஆரம்ப காலகட்டத்தில் அவர்கள் பயன்படுத்தி வந்திருக்கின்றனர். அதற்கு தண்ணீர் இல்லாத காலத்தில் தான் இதை, அதாவது சரி செய்வதற்காக போர் போடலாம் என்ற ஒரு முயற்சி அவர்கள் இறங்கியிருக்கிறார்கள். அதன் பிறகு தண்ணீர் இல்லாததால் இந்த இதை தற்போதுமாக அதை உபயோகத்தில்லை என்பதற்காக அறகுறையாக மூடியுள்ளனர். அதாவது பொதுவாக இந்த இது போன்ற ஆழ்குழு கிணறுகளை மூடுவதென்றால் காங்கிரீட் அமைத்து தான், காங்கிரீட் கலவை கலந்துதான் அடைக்க வேண்டும் என்பது விதிமுறைகள்லாம் உள்ளது. ஆனால் கிராமப்புறத்தில் இது போன்ற வயல்களில் அவர்களே முடிவு செய்து விடுவார்கள். அதாவது இந்த போர் இயந்திரத்தை போடுபவர்கள் அவர்களே முடிவு செய்து இதை மூடிவிடலாம் என்ற ஒரு தோராய கணக்கில் விடுவார்கள். அதே போன்று இவர்கள் செய்யும் பெரும் தவறு என்னவென்றால், இந்த ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டு தற்போது அதில் தண்ணி வரல என்றால் அதில் உள்ள குழாயை பறித்து விடுவார்கள். மேலே 400 அடியாக இருந்தாலும் அந்த பிவிசி குழாயை மேலே பறித்து விடுவார்கள். இதனால் அந்த குழாய் என்பது ஆழம் அதிகரித்து தான் செல்ல முடிய அது முழுவதுமாக மூடாமல் தான் இருக்கும். இதுவர்களுக்கு சரிவர யாரும் இந்த விழிப்புணர்வாக எடுத்து வைப்பதில்லை என்பதே இந்த விபத்துக்கு ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த மீட்பு முயற்சி நடைபெற்று வருகிறது. வெயிலும் தூறலும் தற்போது ரெண்டும் இணைந்துதான் தற்போது இந்த இந்த பகுதியில் இருக்கிறது நிலவரம். கோபிநாத், பக்ருதீன், அதிகாரிகள் யாரெல்லாம் இருக்காங்க, யாரெல்லாம் வர இருக்கிறாங்க, அதிகாரிகள் ஏதேனும் தகவல் தெரிவிக்கிறார்களா? அடுத்த கட்டமான நடவடிக்கை என்ன செய்ய இருக்காங்க, அது குறித்து தகவல் சொல்லுங்க. கண்டிப்பாக கோபிநாத், இப்ப அந்த பேரிடர் மீட்பு குழு வருகை தந்தால் அவர்கள் போர்க்கால அடிப்படையில் தான் இந்த தற்போது அந்த நடவடிக்கை எடுப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் நெய்வேலி சுரங்க, அதாவது நெய்வேலி சுரங்க மீட்பாளர்கள் அவர்களும் தற்போது இங்கு வந்து தற்போது இந்த பணிகள் என்பது நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம். அந்த 4 பேர், அதாவது இந்த மதுரை ஏற்கனவே நம்ம கூறிய கோவை ஸ்ரீதர் மற்றும் திருச்சி டேனியல் உள்ளிட்ட அந்த மீட்பு குழுக்கள் அடங்கிய அந்த அவர்கள் தான் தற்போது முழு அளவில் முயற்சி செய்கின்றனர். அவர்களுடன் தீயணைப்பு வீரர்களும் உதவியாக தான் தற்போது அந்த மீட்பு முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட அந்த கருவியை தான் உள்ளே செலுத்தி உள்ளனர். ஏனென்றால் தற்போது இந்த 60-70 அடிக்கு மேல் இன்ச்சாக இருக்கும் அந்த குழாயான அளவு, தற்போது அந்த குழாய் அளவுக்கு தான் தற்போது அந்த மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதிகாரிகள் என்று பார்த்தால் திருச்சி மாவட்ட ஆட்சியர் சிவராசு மற்றும் அமைச்சர்கள், சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் நடராஜன் உள்ளிட்ட அமைச்சர்கள் இருக்கிறார்கள். தொடர்ந்து மீட்பு பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறார். தொடர்ந்து இணைப்பிருங்க பக்ருதீன். ஆழ்துளை கிணற்றுக்குள் தொடர்ந்து பேரிடர் படையினர், மீட்படையினர் தொடர்ந்து குழந்தையை மீட்டெடுப்பதற்கான பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல சுரங்கம் தோண்டும் நபர்கள் அந்த படை கூட நெய்வேலியிலிருந்து வரவழைக்கப்பட்டிருப்பதாக நமது செய்தியாளர் பக்ருதீன் தெரிவித்ததை நாம் கேட்டோம். தொடர்ந்து 18 மணி நேரத்திற்கு மேலாக குழந்தையை மீட்க
தேசிய பேரிடர் மீட்பு குழு விரைகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் குழந்தை இன்று மீட்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது குழந்தையை பேச வைப்பதற்கான நடவடிக்கைகளும், அதே போல குழந்தை 70 அடி ஆழத்தில் இருந்தாலும் கூட அதிலிருந்து கீழே இறங்காமல் இருக்க என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கப்பட முடியும் என்பது போன்ற பல விஷயங்கள் குறித்து அதிகாரிகள் தொடர்ந்து குழந்தையை மீட்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பதான ஒரு அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.